டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். படப்பிடிப்பில் இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓட்டம் பிடித்ததால் 1 கோடி ரூபாய் நஷ்டம். நடிகையை கற்பமாக்கிவிட்டு இன்னொரு நடிகையுடன் லிவிங் டுகெதரில் இருக்கும் நடிகர் பிக்பாஸுக்குள் போனார். பல கோடிக்கு பேக்கரி நடத்தி அதிபதியான கிரிக்கெட் வீரரின் மனைவி. இந்த படத்தில் நான் முத்தக்காட்சியில் நடித்திருந்தாலும் அந்த ஹீரோ நன்றாக ஒத்துழைத்தார். இந்த முத்தக்காட்சியை படமாக்கியவர் ஒரு பெண் ஒளிப்பதிவாளர். இத்தாலியில் தேனிலவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடியோ படங்களை வெளியிட்டிருக்கிறார் மேகா ஆகாஷ். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. படப்பிடிப்பில் இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓட்டம் பிடித்ததால் 1 கோடி ரூபாய் நஷ்டம். பிரகாஷ்ராஜ் மீது தயாரிப்பாளர் புகார். தயாரிப்பாளர் வினோத்குமார். இவர் பிரகாஷ்ராஜை வைத்து எனிமி என்ற படத்தையும் மார்க்கண்டனி என்ற படத்தையும் தயாரித்தார். இந்த படத்தில் எந்த படப்பிடிப்பில் இருந்து ஓடினார் என்பதை குறிப்பிடாமல் வினோத்குமார் சொல்லியிருக்கிறார். கேரவனில் இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் பிரகாஷ்ராஜ் என்னுடைய படப்பிடிப்பில் இருந்து ஓட்டம் பிடித்தார். இதன் காரணமாக எனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. இதுவரையில் இதற்கான விளக்கத்தையும் தரவில்லை, நஷ்ட ஈட்டையும் சரிக்கட்டவில்லை என்று சொல்லியிருக்கிறார் தயாரிப்பாளர் வினோத் ராஜ். நடிகையை கற்பமாக்கிவிட்டு இன்னொரு நடிகையுடன் லிவிங் டுகெதரில் இருக்கும் நடிகர் பிக்பாஸுக்குள் போனார். பிக்பாஸுக்குள் இப்போது போட்டியாளர்களில் ஒருவராக சென்றிருப்பவர் நடிகர் அர்ணவ். பார்ப்பவருக்கு அழகாக இருப்பார் இளைஞர். இவர் டிவி சீரியல் நடிக்கும்போது திவ்யா ஸ்ரீதர் என்ற நடிகையுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார். பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் செய்து கொண்ட பிறகு கர்ப்பிணியாக இருக்கும்போது திவ்யா ஸ்ரீதரை அர்ணவ் காலால் எட்டி உதைத்திருக்கிறார். ஆனாலும் பொறுமையாக இருந்து கொண்டு குழந்தையை பெற்றெடுத்தார் திவ்யா ஸ்ரீதர். இதற்கிடையில் ஒரு நடிகையுடன் தொடர்பு ஏற்பட்டு குழந்தையும் பெற்றுக்கொண்ட அர்ணவ் இன்னொரு நடிகையுடன் தொடர்பில் இருந்தார். இதன் காரணமாகத்தான் திவ்யா ஸ்ரீதரை வெறுத்திருக்கிறார். இது பற்றி திவ்யா ஸ்ரீதர் போலீஸில் புகார் கொடுத்தார். இதன் காரணமாக போலீஸார் கைது செய்து 6 மாதம் சிறையில் அடைத்தார்கள் அர்ணவை. இப்போது மீண்டும் ஜாமீனில் வந்திருக்கிறார் அர்ணவ். இந்த சூழ்நிலையில் வேற ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கிறார் அர்ணவ். இப்போது அந்த நடிகையுடன் பிக்பாஸுக்குள் நுழைந்திருக்கிறார் அர்ணவ். பல கோடிக்கு பேக்கரி நடத்தி அதிபதியான கிரிக்கெட் வீரரின் மனைவி. இந்திய அணியில் ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்டர் ஷர்துல் தாக்கூர். இவருடைய மனைவி மிருத்தாலி பருக்கர். இவர் வணிகவியல் பட்டத்தில் MA பட்டம் பெற்றவர். வணிகர் குடும்பத்தை சேர்ந்தவர். தன்னுடைய கணவர் கிரிக்கெட் வீரர் மூலம் கோடிக்கணக்கில் வருமானம் கிடைத்தாலும் தானும் சுய தொழிலதிபராக வேண்டும் என்ற முனைப்பிலே ஒரு பேக்கரி தொடங்கினார். அந்த பேக்கரி நிறுவனத்தின் பெயர் ஆல் ஜாஸ் பேக்கரி. தானே நகரில் இந்த பேக்கரி அவர் தொடங்கினார். அந்த பேக்கரியினுடைய அத்தனை கேக்குகளும் பேக்கரி ஐட்டங்களும் சுவையாகவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் விற்பனையாயின. இதனால் இப்போது பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரி ஆகிவிட்டார் மித்தாலி. மித்தாலி இப்போது 23 கோடி ரூபாய்க்கு அதிபதியாகியிருக்கிறார். பேக்கரி விற்பனையாளராக மாறிய பிறகு பிரியாமணி இஸ்லாமியர் ஆகிவிட்டாரா? பிரியாமணி முஸ்தபா என்ற தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார் 2017 ஆம் ஆண்டில். இப்போது முஸ்தபா துபாயில் தொழிலதிபராக இருக்கிறார். இங்கே திருவனந்தபுரத்திலும் சென்னையிலும் தங்கி படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் பிரியாமணி. முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டீர்களே, நீங்கள் இஸ்லாமியராக மாறிவிட்டீர்களா என்று பிரியாமணியிடம் கேட்டதற்கு இல்லை, இல்லவே இல்லை, நான் இந்துவாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முஸ்தபாவை நான் திருமணம் செய்து கொண்ட பொழுது ஒரு ஒப்பந்தம் போட்டோம். நீங்கள் உங்கள் மதத்திலே பற்று கொண்டவராக இருக்கிறீர்கள், நான் என் மதத்திலே பற்று கொண்டவராக இருக்கிறேன். எனவே உங்கள் மதத்தில் நீங்களும் என் மதத்தில் நானும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். இதுதான் நமது விருப்பம். திருமணத்துக்கு குறுக்கே நம்முடைய மதம் வந்துவிடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறோம். எனவே நான் இந்துவாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னார் பிரியாமணி. தொடரும் சினிமா வாரிசுகள். தமிழ் சினிமாவிலே சிவாஜி கணேசன் மகன் பிரபு நடிக்க தொடங்கினார். இப்போது பிரபுவின் மகன் விக்ரம் பிரபு நடித்து கொண்டிருக்கிறார். அதேபோல் நடிகர் ஜெமினி கணேசனின் மகள் ரேகா இந்தி படங்களில் வெற்றி கொடி நாட்டி கொண்டிருந்தார். மனோரமாவின் மகனும் சினிமாவில் நடித்தார். நடிகர் ரவிச்சந்திரனின் வாரிசுகளும் சினிமாவில் நடித்தன. இப்போது விஜய், சூர்யா மற்றும் விக்ரம் ஆகியோரின் வாரிசுகளும் சினிமாவில் நடிக்க தொடங்கிவிட்டார்கள்.
நடிகர் விக்ரமின் மகன் துரு விக்ரம் இரண்டு படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் லைகா தயாரிப்பில் இயக்குநராக அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னையில் நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகாவின் மகள் தியாவும் ஒரு ஆவணப்படத்தை எடுத்து இயக்குநராகிவிட்டார். முத்தக்காட்சியில் நடித்த இனியா, நடிகை இனியா ஸ்வீட்டி நாட்டி கிரேசி என்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் கதாநாயகனுடன் ஈச்சி சென்று உதட்டில் முத்தக்காட்சியில் நடித்திருக்கிறார் இனியா. இந்த படத்தை பற்றி பேசும்பொழுது இந்த படம் எனக்கு ஒரு சுவையான அனுபவத்தை கொடுத்தது. இந்த படத்தில் நான் முத்தக்காட்சியில் நடித்திருந்தாலும் அந்த ஹீரோ நன்றாக ஒத்துழைத்தார். இந்த முத்தக்காட்சியை படமாக்கியவர் ஒரு பெண் ஒளிப்பதிவாளர். எனவே பெண் ஒளிப்பதிவாளர் என்னுடைய முத்தக்காட்சியை படமாக்கியது எனக்கு மிகவும் ஆறுதலாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்தது என்று சொல்கிறார் இனியா. ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்தை ராஜசேகர் எழுதி இயக்குகிறார். பிரபல பெண் ஒளிப்பதிவாளர் விஜய் ஸ்ரீ இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றி இருக்கிறார். அருணகிரி இந்த படத்துக்கு இசையமைக்கிறார். முத்தக்காட்சி படத்தில் இடம்பெறுகிறது என்று சொன்னவும் பெண்ணொழிப்பாளர் விஜய் ஸ்ரீ அதற்கென்ன, முத்தக்காட்சியை நான் ஒளிப்பதிவு செய்ய மாட்டேனா என்று சவால் விட்டு அந்த காட்சியை மிகவும் சிறப்பாக ஒளிப்பதிவு செய்தார் பெண் ஒளிப்பதிவாளர் விஜய் ஸ்ரீ. ஹிந்தி பிக்பாஸில் சல்மான்கானுக்கு 250 கோடி சம்பளம். தமிழில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். முதல் 2 நாளிலேயே இருவர் அவுட் ஆகிவிட்டார்கள். ஒருவர் ரவீந்திரன் ஃபேட்மேன், இன்னொருவர் சாச்சனா. ஒரு தயாரிப்பாளரும் ஒரு நடிகையும் தொடங்கிய 2 நாட்களில் வெளியேறிவிட்டார்கள். ஃபேட்மேன் தயாரிப்பாளர் ரவீந்தர் உடல்நலம் சரியில்லாததால் வெளியேறினார். இதே போல இந்தியிலே பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் சல்மான்கான். இவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 12 கோடி ரூபாய். இந்த அடிப்படையிலே பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சல்மான்கானுக்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இத்தாலியில் தேனிலவை அனுபவிக்கும் நடிகை மேகா ஆகாஷ். நடிகை மேகா ஆகாஷ் சாய் விஷ்ணுவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சாய் விஷ்ணு முன்னாள் தமிழக அமைச்சரும் மத்திய இணையமைச்சருமான திருநாவுக்கரசரின் மகள். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். காதலித்து திருமணம் செய்து கொண்ட சாய் விஷ்ணு நடிகை மேகா ஆகாஷை டெல்லிக்கு அழைத்து போய் ராகுல் காந்தியின் ஆசியை பெற்றுக் கொடுத்தார் திருநாவுக்கரசர். இப்போது தம்பதிகள் மேகா ஆகாஷ் மற்றும் சாய் விஷ்ணு இத்தாலியில் தேனிலவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இத்தாலியில் தேனிலவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வீடியோ படங்களை வெளியிட்டிருக்கிறார் மேகா ஆகாஷ். இசையமைப்பாளர் இளையராஜா எம்பி, ஒரிஜினல் பெயர் ஞான தேசிகன். இவரை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது அவருடைய தந்தை ராசையா என்று பெயர் கொடுத்தார். ஆரம்பத்தில் ஞான தேசிகனாயிருந்து பின்னர் பள்ளி பருவத்தில் ராசையாவாக மாறி இப்போது இளையராஜாவாக இசைஞானி வலம் வருகிறார். சீரியலிலிருந்து விலகியது ஏன், நடிகை மஞ்சரி விளக்கம். நடிகை மஞ்சரி கோலங்கள் சீரியலில் நடித்துக் கொண்டிருந்தார். பிறகு திடீரென்று இவர் காணாமல் போனார். இவருக்கு பதிலாக வேறு ஒரு நடிகை நடித்தார். காரணம் கேட்டதற்கு, கோலங்கள் சீரியலில் நடிக்கும்போது நான் கர்ப்பமாக இருந்தேன், வயது பெரிதாகி கொண்டே வந்தது, மூச்சு வாங்கியது, அடிக்கடி மயக்கமுற்றேன், இதன் காரணமாக நானாகவே கோலங்கள் சீரியலிருந்து விலகிவிட்டேன் என்று சொல்கிறார் நடிகை மஞ்சரி. டான்ஸ் மாஸ்டர் ஜானிக்கு தேசிய விருது நிறுத்தி வைக்கப்பட்டது. நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் சிறந்த நடன மாஸ்டராக மத்திய அரசால் தேர்ந்தெடுத்து கௌரவிக்கப்பட இருந்தார். ஆனால் ஜானி மாஸ்டர் மீது ஃபோக்ஸோ சட்டத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் விருது வாங்குவதற்காக நீதிமன்றத்தை அணுகி அவர் ஜாமீனில் வெளிவந்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மத்திய அரசு டான்ஸ் மாஸ்டர் ஜானிக்குரிய விருதை திரும்ப பெற்றுக்கொண்டது. நேர்களை, இதுபோன்ற பரபரப்பான சினிமா தகவல்களை அறிவதற்கு கிங்ஸ் 24 இன்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.